துலா ராசி நேயர்களுக்கு அக்டோபர் மாதம் 20ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரையில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த 10 தினங்களுமே குறிப்பாக சுவாதி மற்றும் விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு சிறப்பம்சம் வாய்ந்த நாட்களாகவே அமைகிறது. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சிவபெருமானின் அனுகிரகம் அதிகம் இருப்பதனால் இதுவரையில் உடல் உபாதைகளில் அவஸ்தைப்பட்டவர்கள் இந்த வாரத்தில் உங்களுக்கு மருத்துவ செலவுகள் ஏதும் இல்லை. அக்டோபர் மாதம் 26ஆம் தேதிக்கு பிறகு 26, 27, 28 தேதிகளில் உங்களுக்கு மனதிற்கு ஒரு திருப்திகரமான விஷயங்கள் நடப்பதோ அல்லது சம்பவங்கள் நிகழ்வதோ உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையாக அமையும் நாட்களாக இருக்கும். அக்டோபர் மாதம் 27, 28, 29 ஆகிய நாட்களில் நீங்கள் ஒரு புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வருவதோ அல்லது ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களை ஈடுபடுத்திக் கொள்வதோ நல்லது. அக்டோபர் மாதம் 20ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரையில் அக்டோபர் 28, 29, 30 ஆகிய தேதிகளும் நீங்கள் தெய்வீக பணிகளில் ஈடுபட்டால் உங்களுக்கு மட்டுமல்லாமல் உங்களுடைய குடும்பத்தாருக்கும் இது ஒரு நல்ல பரிகாரமாக அமைகிறது. அன்னதானங்கள் செய்வது, வஸ்திர தானங்கள் செய்வது அல்லது கோதுமை தானம் செய்வது போன்ற நிகழ்ச்சிகள் நீங்கள் ஈடுபட்டாலும் உங்களுடைய குடும்பத்தாருக்கு மட்டுமல்லாமல் உங்களுடைய உற்றார் உறவினருக்கும் இது ஒரு சிறந்த பரிகாரம் என்று சொல்லலாம். இந்த ஐப்பசி மாதத்தில் சூரியன் உங்களுடைய ராசியில் பிரவேசம் செய்வதால் நீச்ச ஸ்தானத்தில் இருப்பதனாலும் சனி ராகு சூரியன் சேர்ந்திருப்பதனாலும் உங்களுடைய குடும்பத்தில் சிறு சிறு சச்சரவுகள் வருவதோ அல்லது மனதிற்கு சில கஷ்டங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் சம்பவங்கள் நிகழ்வதோ இந்த நாட்களில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஆகவே நீங்கள் அதிகமாக தெய்வ பணியில் ஈடுபடுவது நல்லது. சூரியன் துலாத்தில் பிரவேசம் செய்யும் இந்த 10 நாட்களிலுமே சனி பகவானுடனும் ராகு பகவானுடனும் கோச்சாரத்தில் இருப்பதனால் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் குறைவதற்கு வாய்ப்பு உண்டு. அதனால் உங்களுடைய மருத்துவரை சென்று அணுகி ஏதாவது உடல் உபாதைகள் இருந்தால் அக்கறை செலுத்துவது சால சிறந்ததாகும். துலா ராசி நேயர்களுக்கு பொதுவாக இந்த மாதத்தில் பிறந்தவர்கள், இந்த ஐப்பசி மாதத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்கனவே ஜாதகத்தில் சூரியன் நீச்சத்தில் இருப்பதனாலும் அறுவை சிகிச்சைகள் நடைபெறுவதோ அல்லது வயிறு சம்பந்தப்பட்ட கோளாறுகள் ஏற்படுவதோ இந்த நாட்களில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஆகவே கோதுமை தானம் செய்து ஆதித்ய ஹிருதயம் இந்த 10 தினங்களுமே நீங்கள் படித்து சூரியனுக்கு பரிகாரங்கள் செய்வது சால சிறந்ததாகும். கோதுமை தானம் செய்து செந்தாமரை மலரினால் நீங்கள் சூரிய பகவானுக்கு அர்ச்சனை செய்யும் பொழுது உடல் ரீதியான பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் வெளிவரலாம். பொதுவாகவே இந்த துலா ராசி நேயர்களுக்கு சூரியன் நீச்சத்தில் இருப்பதனால் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் குறிப்பாக இந்த சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்படுகிறது. இதிலிருந்து வெளிவருவதற்கு நீங்கள் ஆதித்ய ஹிருதயம் இந்த 10 தினங்களுமே மனதால் ஜபித்து அல்லது சூரியனுக்கு செந்தாமரை மலரினால் அர்ச்சனை செய்து கோதுமை தானம் செய்தால் இந்த சூரியன் துலாத்தில் பிரவேசம் செய்யும் பொழுது உடல் ஆரோக்கியமாக இருப்பதற்கு இது ஒரு சிறந்த பரிகாரமாகும். குறிப்பாக இந்த சூரியன் துலாத்தில் பிரவேசம் செய்யும் பொழுது ஏதாவது ஒரு தெய்வ பணியில் உங்களை ஈடுபடுத்தி கொண்டால் நல்லது. நீங்கள் குலதெய்வத்தை பிரார்த்தனை செய்வதோ அல்லது குலதெய்வத்தை சென்று வணங்குவதோ இந்த 10 தினங்களில் ஒரு சிறப்பம்சமாகும்.